निरस्तराः निरपास्तभोगाः तान्ता सुदान्ताः यतयो महान्तः विज्ञाय तत्त्वं परम् एतत् अन्ते प्राप्ताः परां निर्वृतिम् आत्मयोगा निरस्तरागाः ஆசை ஆசையை துறந்தவர்கள் தியாகம் அணிந்தவர்கள் யாருக்கு ஆசையே இல்லையோ அவர்கள் நிரஸ்தராகாக சொல்லப்படுறாஸ்தோகாக ஆசை இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை மற்றபடி இந்த சுகதுக்க போகம் இருக்கே அந்த போகத்தையும் அவ விட்டவர்கள் எந்த போகமும் அவருக்கு கிடையாது ஆசை இருந்தாதானே போகம் வந்து வரும் இல்லையா ஆசையே இல்லைன்னு சொன்னா போகமும் இருக்காது அப்படி உள்ளவர்கள் சாந்தாக மனசு சாந்தமாக வைத்து கொண்டிருக்கிறவர்கள் அதாவது விஷயங்கள்ல மனசு அலைப்பாயும்படியாக இல்லை மனசு மாத்திரம் இல்லை மற்ற இந்திரியங்கள் கூட இவருக்கு கட்டுப்பட்டு இருக்கு அதாவது இஷ்டத்துக்கு அது போற இடத்துல போகாம இவர் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கும் இல்லாட்டா பார்க்காது கண்ணு எதை கேட்கணும்னு நினைக்குமோ அதை மாத்திரம் கேட்கும் எல்லாத்தையும் கேட்காது அப்படியாக இவருக்கு கட்டுப்பட்டு இந்திரியங்கள்லாம் இருக்கான் அப்பேற்பட்டவர்கள் மகாந்த மகான்கள் யார் அது யதயஹா வளதா எத்தின்னு சொல்றது சன்னியாசிகள் எல்லா ஆசையும் விட்டாச்சுன்னா அப்ப அவனுக்கு மனசு அடங்கும் நம்ம பகிரிந்திரியங்கள்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் ஏன்னா அந்த ஆசைதான் இது எல்லாத்தையுமே தூண்டி விடுறது அதனால வைராக்கிய சம்பன்னாளா இருக்கிற அந்த யதீஸ்வரால் வந்து விஞ்ஞாய தத்துவம் பரம் ஏததந்தே ஆத்மயோகாத்னு ஒரு பதம் இருக்கு அதை எப்படி சேர்க்கணும்னா அவ வந்து நிதித்தியாசனம் பண்ணி முதல்ல சிரவணம் மனனம் அப்புறம் நிதித்தியாசனம் இந்த நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி அது முடியறச்சு இவாளுக்கு வந்து அந்த இந்த தத்துவம் இருக்கே பரம் ஏத தத்துவம் இந்த பரமாத்ம தத்துவத்தை அவ விஞ்ஞாய நேரடியா அனுபவிக்கிறான் இந்த ஆத்ம தத்துவம் அவளுக்கு நேரடியா தெரியுது அப்படி தெரிஞ்சதுக்கு உடனே தெரிஞ்சதுக்கு பலன் என்ன தெரிஞ்சாச்சுன்னா அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்கும் பிராப்தாக பராம் நிர்வர்த்தியும் ஆத்மயோகா இந்த ஆத்ம தரிசனத்தினாலே பரா நிர்வர்த்தினா மோக்ஷம் மோக்ஷத்தை அடைந்தவர்களாக ஆனார்கள் அதாவது இது எதுக்காக சொல்றது அப்படின்னு கேட்டா இப்போ குருவானவர் சிஷ்யனை பார்த்து மோக்ஷத்துக்கு இது சாதனம் அப்படின்னு உபதேசம் பண்றார் அதுக்கு முன்னாடி சிஷ்யன் வந்ததே என்னத்துக்காகன்னு கேட்டா இந்த மாதிரி மோக்ஷம் வேணும் நான் முமுக்ஷுவா இருக்கேன் அதுக்கு ஏதாவது வழியை சொல்லு அப்படின்னு தான் கேட்டுட்டு வந்தார் அப்ப மோக்ஷத்துக்கு சாதனத்தை சொல்லிட்டு சொன்ன அந்த சாதனத்திலே அவனுக்கு பூர்ணமான ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இந்த சாதனத்தை உபயோகப்படுத்தி நிறைய பேர் மோட்சத்தை அடைஞ்சிருக்கான்னு காமிக்கணும் இல்லையா எப்பவுமே நமக்கு ஒரு காரியத்துல நமக்கு ஒரு இந்த பலத்தை அடையணுங்கிறதுக்காக அந்த காரியத்துல இறங்கணும்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நாலு பேர்கிட்ட விசாரிக்கணும்னு விசாரிப்போம் இந்த மாதிரி இது பண்ணினா இது நீங்க இந்த மாதிரி பலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு நாலு பேர் சொல்லிட்டாலும் வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்ல நம்பிக்கை வந்துடும் ஆமா தீர்மானமா இந்த ஊசி போட்டுட்டா அப்புறம் கொரோனா பிடிக்காது அப்படின்னு ஏதாவது சொன்னான்னு வச்சுங்களேன் அப்போ நமக்கு நம்பிக்கை வரும் இல்லைன்னா நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கும் இதனாலே அந்த பலம் வருமோ வராதோ அத போல இங்கேயும் இந்த தத்துவஜானம் அடைஞ்சவனுக்கு மோக்ஷங்கிறது வருமோ வராதோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வராதுன்னு தீர்மானம் சொல்ல முடியாது சந்தேகத்துக்கு கூட இடம் இல்லாமல் நல்ல ஒரு விசுவாசம் வரணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்துல இப்பேற்பட்ட சன்னியாசிகள்லாம் ஏகப்பட்டவர் பகுவச்சனம் போட்டிருக்கு எத்தனையோ பேர் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அந்த மோக்ஷத்தை அடைஞ்சிருக்கா இது இங்க மாத்திரம் இல்லை பிருஹதாரண்யக ஸ்ருதியும் இதே விஷயத்தை சொல்றது யோ யோ தேவானாம் பிரத்யபுத்தியத தைவ ததபவ ததா ரிஷீணாம் ததா மனுஷியானாம் ஸ்ருதிக்கு என்ன அர்த்தங்கிறது சொல்றேன் பாஷ்யக்காரா இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த மாதிரி ஆத்ம தத்துவ ஞானம் வந்து மோட்சத்தை அடையிறது அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் நமக்கு எல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒருத்த வந்து சோர்ந்து போயிடுவான் ஏன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய வாழ்க்கையே கஷ்டம் நமக்கு எல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு நினைப்பான் அப்படி இல்லப்பா யாருக்கு வேணாலும் வரலாம்
வந்தா மோக்ஷமும் தீர்மானமா உண்டு. அதை சொல்றதுக்காகவே தேவதைகளாகட்டும் ரிஷிகளாகட்டும் மனுஷர்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சின்றானே ஆனால் பிரம்மந்தான் அவன் இந்த மோட்சத்தை அடைந்தே தீருவான். இவன் எந்த யோனியில பிறந்து எப்படி இருக்காங்கிறது கணக்கில்லை அப்படின்னு சொல்றது, இதுக்காகவே சொல்றோம். அதனால நமக்கெல்லாம் அந்த சக்தி இல்லை உள்ளவருக்கு நம்மளால எல்லாம் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம், தாராளமா இதுல பிரவர்த்திக்கலாம்ங்கிறதுக்காக இதை சொல்றது. அதனால இப்பேற்பட்ட யதிகள் சன்னியாசிகள் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அந்த பரம சௌக்கியத்தை அடைஞ்சிருக்கா, பரா நிர்வர்த்திகினா பரம சௌக்கியம் மோட்சம், அந்த மோட்சத்தை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது அவளுடைய அனுபவமே அதுக்கு பிரமாணமாக இருக்கு. அதனால நம்ம தயக்கம் இல்லாம இதுல தாராளமா இறங்கலாம். அதத்தான் மேல அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், பவான் அபீதம் பரதத்துவம் ஆத்மனஹ ஸ்வரூபம் ஆனந்த கணம் நிஜாய்ய விதூய மோகம் ஸ்வமன பிரகல்பிதம் முக்தா கிருதார்த்தோ பவது பிரபுத்தா. பவான் ஏ சிஷ்யனே, அத இப்போ இவ்வளவு தூரம் நான் உனக்கு உபதேசம் பண்ணிட்டேன், அதனால நீயும் என்ன பண்ணனா, நீயும் வந்து தன்னை கிருதார்த்தனாக்கிக்கணும், நீயும் முழிச்சுக்கணும், பிரபுத்தா பிரபுத்தான முழிச்சுக்கணும், தூக்கத்திலேருந்து வெளியில வரணும், இந்த அவ்யாங்கிற இந்த நித்திரையிலேருந்து நீ வெளியில வந்து முழித்து கொண்டு தன்னை கிருதார்த்தனாக்கிக்கணும். அதுதான் உன்னுடைய வேலை. என்ன பரதத்துவம் ஆத்மன ஸ்வரூபம் ஆனந்த கணம் நிஜாய, உன்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அந்த பரதத்துவம் இருக்கே சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுதான் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படிங்கிறத நீயும் நிஜாய தெரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டுனா சாட்சாத்காரமா தெரிஞ்சுக்கணும். இது பரோட்சமா தெரிஞ்சுட்டா போறாது, நேர அனுபவத்துல வரணும். ஆமா அது அப்படிதான் இருக்கு, அது கரெக்டா தான் இருக்கு சொல்றது. சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டா அவர் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அவர் சொன்னார், சொன்னது வாஸ்தவம் தானே, வாஸ்தவமா இல்லையா தெரியாது, அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு போடும், அப்படி இருக்க கூடாது. அது சொன்னது வாஸ்தவம் தானே, நம்ம அனுபவத்துக்கு வந்தா தான் முடியும். அந்த மாதிரி நிச்சாயன்னு சொன்னா நமக்கே அனுபவத்தை ஏற்படுத்திண்டு விதூய மோகம் ஸ்வமனப்ரகல்பிதம், இதுக்கு முன்னாடி வேற மாதிரியாக நம்மளை பத்தி நமக்கே ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா, அந்த எண்ணங்கிறது என்ன, அது மோகம். அது எப்படி வந்ததுன்னா மனசு, உன்னுடைய மனசுல வந்து கல்பனையாக்கம் அந்த மோகம். நான் மனுஷன், இன்னாருடைய புத்திரன், அப்படி இப்படி சுகி துக்கி சம்சாரி அப்படின்னு தன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தது இது வாஸ்தவம் இல்லை, இது உன்னுடைய மனசனுடைய கல்பனை அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுட்ட, இந்த கல்பனைய முதல்ல விட்டுட்டு விதூய மோகம் ஸ்வமனப்ரகல்பிதம் முக்தா கிருதார்த்தோ பவது பிரபுத்தா. இப்ப நீ வந்து விழித்து கொண்டவனாகணும், பிரபுத்தானா ஜானி முழிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு நீ கிருதார்த்தனாக ஆகணும், நீ முக்தனாக ஆகணும் அப்படின்னு குரு தன்னுடைய சிஷ்யனை பார்த்து பேசம் பண்றார்.